எகிப்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 3000 ஆண்டுகள் பழமையான இளந்த நகரத்தை கண்டுபிடித்துள்ளனர். எகிப்தின் தெற்கு மாகாணமான லக்சரில் இந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தொல்பொருள் ஆய்வாளர் சாகி ஹவாஸ் தெரிவித்தார். இது பண்டைய எகிப்தின் ஒரு பொற்காலம் என்று கருதப்படுகிறது. 18வது வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் மூன்றாம் அமன்ஹோடப் என்பவரின் கீழ் இந்த நகரம் இருந்ததாக கூறப்படுகிறது. மன்னர் துதன்கமுன் கட்டிய கோயிலை தேடி இப்பகுதியில் அகழ்வாராய்ச்சி தொடங்கப்பட்ட நிலையில் இந்த பழமையான நகரம் கிடைத்துள்ளது. பழங்காலத்தைச் சேர்ந்த மண், செங்கல் வீடுகள், கலைப்பொருள்கள், கருவிகள், அன்றாடம் பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள், தனித்தனி அறைகள், மோதிரங்கள், வண்ண மண்பாண்டங்கள், களிமண்ணால் ஆன நூல் நூற்பு மற்றும் நெசவு கருவிகள் கிடைத்துள்ளன. இந்த நகரத்தை மன்னர் மூன்றாம் அமன்ஹோடப், அவரது பேரன் துதன்கமுன் மற்றும் துதன்கமுனின் மகன் ஐ ஆகியோர் தொடர்ந்து பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது.